வெல்கம் டு தமிழ் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனோட டச் ஸ்க்ரீன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா என்பதை எப்படி செக் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய மொபைல் ஃபோனில் டச் ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த ட்ரிக்கை இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய கீபோர்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது நம்பர்ஸ் கீபோர்டு, நான் வந்து என்னுடைய நம்பர்ஸ் கீபோர்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது ஸ்டார் ஹேஷ் 0*#. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ண உடனே கால் பட்டன் எதுவுமே அமுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கலி வேறொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் சர்வீஸ் கேட்டகரிக்காக சம் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரோவில் டச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா டச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் டச்சை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் உள்ள பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் டச்சு சென்சிட்டிவிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து தான் நீங்கள் வந்து உங்களோட டச் ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை சர்வீஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் காலம் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி காலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய கைவீரலை வச்சு நீங்கள் வந்து ட்ராவ் பண்ணிகிட்டே வரணும், அதை வரைஞ்சிட்டே வரணும். ஸோ இப்போ கையை வச்சு இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எல்லாமே மாறிடும், அந்த காலம் எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த காலத்தில் இல்லைனா இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது அந்த லொக்கேஷன்லேயே உங்களுடைய கைவிரல் படலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் க்ரீன் கலர் வரைஞ்சிட்டு இருக்கும்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்துச்சுன்னா, ஸோ உங்களுடைய டச் ஸ்க்ரீன் அது ஒயிட் கலரில் வந்தாலே நீங்கள் மறுபடியும் அதில் வரையும் போது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடணும். ஸோ இல்லை சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து க்ரீன் கலர்லாம் மாறலை, மறுபடியும் ஒயிட்டாகவே இருக்குன்னா ரெண்டாவது ட்ரா பண்ண போகிறோம் அதில் வந்து க்ரீன் கலர் மாறலைன்னா உங்களுடைய டச்சில் வந்து ப்ராப்ளம் இருக்கணும், அதாவது டச் சென்சிட்டிவில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ஸ்க்ரீன் எப்படின்னா எல்லா அதாவது எல்லா காலத்திலையும் உங்களுடைய கைவிரலை வச்சு நீங்கள் வரையும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ க்ரீன் கலரில் இந்த பேஜ் வந்து ஃபுல்லான, அதாவது எல்லா செக் பாக்ஸும் ஃபுல்லாக ஆனோடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட்டாக பழைய பேஜுக்கே போயிடும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நான் ஃபுல்லாக இப்போ 3 பாக்ஸ் தான் இருக்குது. நார்மலாக வந்து என்னுடைய எல்லா சைடில் உள்ள பேஜரோட சென்சிட்டிவிட்டியும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த 3 காலத்தையும் கூட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேக்கில் உள்ள பேஜுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டச்சு, அது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க டச்சு ப்ராப்ளத்தை சிம்பிளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த க்ரீன் கலரில் வரது பார்த்திங்கன்னா சம் கேப் உளுந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வந்து சென்சிட்டிவிட்டியை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். உங்கள் மொபைல் ஃபோனோட சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் வந்து ஹை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் டச் ஸ்க்ரீனில் வந்து ப்ராப்ளம் இருக்காங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த லொக்கேஷனில் அந்த ப்ராப்ளம் இருக்குது, உங்களுடைய ஸ்க்ரீனை மாற்றணுமா வேணாமா, இந்த டச்சோட சர்வீஸ் வந்து உங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுக்கணுமா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் போக உள்ள வீடியோவில் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் தினம் நல்ல நல்ல கனெண்டாக உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கனெண்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.